ஃபஸ்ட் என்னோடய சேனலுக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ எக்ஸாம் பார்த்திங்கன்னா 2018க்கானது. மெயின்ஸ் எக்ஸாம் முடிஞ்ச உடனே அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக ஒரு ரிசல்ட் விடுவாங்க இல்லையா. ஸோ ஓவரால் ரேங்க்கு அது தாங்க இப்போ விட்டுருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது அஃபிஷியல் பிடிஎஃப் தாங்க ரேங்க் லிஸ்ட்டுக்கானது. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2619 ரேங்க் வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. பட் நமக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் 2018க்கானது பார்த்தீங்கன்னா 1199 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா ஆடண்டம் விட்டு 1334 வேகன்சிஸ் இருக்கிறதா வந்து அப்டேட் பண்ணாங்க இல்லையா. பட் இப்போ பார்த்தீங்கன்னா கூப்பிட்ருக்கிறது 2619 இருந்தாலும் நிச்சயமாக 1500 கேண்டிடேட்ஸையாவது செலக்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக 1500 மெம்பர்ஸ் வந்து செலக்ட் ஆகிடுவீங்க. ஸோ பண்ணிக்க தேவையில்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ்க்கு அடுத்து கவுன்சிலிங் நடக்கும் இல்லையா. ஸோ அது எப்போ நடக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க கீழே. 10th February 15th February கவுன்சிலிங் ப்ராசஸ் நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எப்போ வந்து கவுன்சிலிங் பீரியட்க்கான டைமு என்னைக்கு டேட்டு இதெல்லாமே வந்து உங்களுக்கு SMS மூலமாகவும் இமெயில் மூலமாகவும் வரும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 39 மெம்பர்ஸ்க்கு வந்து ஒரு சிவி லிஸ்ட் விட்டுருக்காங்க. எக்ஸ்ட்ரா 39 மெம்பர்ஸ் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்க்காக ஆட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேங்க, அதையும் பார்த்துக்கோங்க. நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்களா அப்படின்றத இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ உண்மையாகவே யூஸ்ஃபுல் அப்படின்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாரெல்லாம் குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோருக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டே ஃபோக்கஸ்ட். பாய்.